வந்தா உடுத்து, பின்னால முன்னால அங்க இங்க எல்லாம் அவங்களோட உடம்ப இருந்ததை விட அழக கூட்டி காட்டக்கூடியதாயிருக்கு. இது பர்தா போடுறது, தந்த உடம்ப மறைச்சிறதுக்காக இன்றைக்கு போடுற பர்தாவை பார்த்தால் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பொறுத்து கொள்வானா இந்த நீங்களே யோசிச்சுக்கொள்ளு. அந்த பர்தா இது மார்க்கம் அல்ல. அந்த பர்தாவை டிசைன் போட்டு அங்க போட்டு இங்க போட்டு சொல்றதுக்கு தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அதனால பர்தா விற்கக்கூடிய பர்தா கடைக்காரர்கள் இருந்தாலும் விளங்குங்க, இது பாவத்துக்கு உதவி செய்யக்கூடாது, நாங்கள் வியாபாரத்துக்காக செய்யக்கூடாது. பர்தாக்களை பெண்கள் அப்படி உடுத்தா ஒவ்வொருத்தரும் இதை வீடுகள்ல பேசுங்க, இப்படி பர்தா உடுக்காதேங்கம்மா உங்களோட அழகை பார்த்து ஆபத்தில வைக்க முடியுது, விபச்சாரத்தில் வைக்க முடியுது. அதனால இந்த பர்தாக்களை பர்தாவாக மார்க்கமாக இபாதத்தாக நினைச்சு நல்ல முறையில உடம்புடைய உடம்புடைய உறுப்புகளை வெளிக்காட்ட அமைக்கிறதுக்காக பர்தா போடக்கூடியதாக எங்களை பெண்களை ஆக்குங்க. இது ஆண்களுடைய பொறுப்பு, இது ஆண்களுடைய பொறுப்பு. இல்லைன்னா ஒவ்வொரு ஆம்புலைகளும் நாளைய கியாமத்தில் அல்லாஹ்விடம் பதில் சொல்லி ஆகணும். நீங்க தான் எடுத்துக் கொடுக்குறீங்க, நீங்க தான் பெண்களை வழிகட்டுறதுக்கு காரணம் ஆகிக்கிறீங்க. அன்புக்குரியவர்களே, குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலுன் ராயின், நீங்க ஒவ்வொருத்தரும் மேய்ப்பாளர்கள். உங்களோட மேய்ப்பை பத்தி அல்லாஹ்விடத்துல கேள்வி கேட்கப்படும். எனவே பதாரிக்கு அனுப்புறதா, முண்டசூரிக்கு அனுப்புறதா, ஸ்கூலுக்கு அனுப்புறதா, மார்க்கெட்டுக்கு அனுப்புறதா, சந்தைக்கு அனுப்புறதா, கடைக்கு அனுப்புறதா, இந்த எல்லாமே பொம்பளைகளை வளர்த்தி விட்டுட்டோம், பொம்பளைகளுக்கு கடைசிக்கு உரிமையை கொடுத்துட்டோம். கடைசிக்கு எங்களுக்கு அது சதியாக மாறிடும், ஆபத்தாக மாறிடும். எத்தனையோ ஆபத்தா மாறிட்டு, பாஸ் மூக்கிட்டு போய்த்தான், டைவரோட போய்த்தான், எத்தனையோ செய்திகள் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் எங்கட கவனியினத்தால, எங்கட பொறுப்பட்ட தன்மைகளால. எனவே ஆண்கள் எல்லா இடத்துல பதில் சொல்லி ஆகணும். பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆரம்பத்தில் சொன்னேன், போனா சைத்தான் கூட போறான், தனியே போறல, சைத்தான் யுசையுன ஜமாலா அவளுடைய அழகை கூட்டி காட்டுவார், கூட்டி காட்டி ஆபத்தில் முடிஞ்சிடும்.